டிசம்பரில் மோடியின் தமிழக விசிட், சஸ்பென்ஸ் வைக்கும் டெல்லி. அடுத்தடுத்து நடக்கும் ரைடுகள் தமிழக அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கிறது. இந்த ரைடுகள் நாடாளுமன்ற தேர்தல் வரை நீண்டால் என்ன செய்வது என்ற யோசனையில் ஆளும் திமுக தரப்பு இருக்கிறது. இதற்கிடையில் டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் பிரதமர் நரேந்திரமோடி தமிழகம் வரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தமிழக பாஜக ஏற்பாடு செய்திருக்கும் கட்சி கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் என்ன விஷயம் இருக்கிறது என டெல்லி வட்டாரத்தில் விசாரித்தோம். பல கச்சேரிகள் காத்திருப்பதை அனைத்து சுவாரஸ்யங்களையும் உடைக்க தொடங்கினர். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேசிய அரசியலை மையப்படுத்தி பெரிய முடிவுகளை எடுக்க இருக்கிறது பாஜக. குறிப்பாக அடுத்தடுத்து கவனம் செலுத்த வேண்டிய மாநிலங்களின் பட்டியலும் தயாராகவே இருக்கிறது. சமீபத்தில் கர்நாடக மாநில பாஜக தலைவராக எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா நியமிக்கப்பட்டதும் அதில் ஒரு பகுதிதான். தமிழகத்தில் மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை ஒரு பக்கம் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறார். அவரது யாத்திரைக்கு டெல்லியின் பரிபூர்ண ஆசிர்வாதம் இருப்பதன் விளைவாகவே யாத்திரையின் ஒருங்கிணைப்பாளர் அமர் கைது செய்யப்பட்டதை டெல்லி பாஜக தலைமை சீரியஸாக எடுத்துக்கொள்ள இன்னொரு காரணம். அவ்வாறு இருக்க தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற சூழ்நிலை நிலவுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரிய கட்சியாகவும் பாஜகவின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவும் இருந்த அதிமுக தற்போது கூட்டணியில் இல்லை. கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் பாஜகவை பற்றியோ பிரதமர் நரேந்திரமோடி பற்றியோ தனிப்பட்ட விமர்சனங்களை அதிமுக தலைமை வைக்கவில்லை. எனவே இதில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திரமோடி வந்தாலும் அவரது அரசியல் பேச்சுகள் தீப்பறக்கும் என சொல்கிறார்கள். குறிப்பாக இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இன்னமும் தொடர்வது, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தொடர்பான வருமான வரித்துறை வெளியிட்ட தகவல்கள், அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடத்தி வரும் விசாரணை ஆகியவை பிரதமரின் பேச்சுகளில் வெளிப்படலாம். குறிப்பாக தமிழகத்தில் தற்போது அமலாக்கத்துறை நடத்தி வரும் மணல் கொள்ளை தொடர்பான தேடுதல் வேட்டை குறித்தும் பிரதமர் பேசுவார் என சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையை தொடங்கி வைக்க ராமநாதபுரம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை உடைத்தார். சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி எங்கே நம்மை பற்றி வெளியே சொல்லிவிடுவாரோ என ஸ்டாலின் பயப்படுகிறார் என சொன்னார். இது தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியது. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டபோது தமிழகத்தை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திரமோடி பேசினார். குறிப்பாக எம்ஜிஆரை தேசபக்தி உள்ள தலைவர் என சொன்னதிலிருந்து அமைச்சர் ஏவா வேலுவின் பேச்சு வரை பல்வேறு விஷயங்களை பேசினார். எனவே அதே பாணியில் பிரதமர் சொல்லப்போகும் விஷயங்கள் இருக்கலாம் என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திரமோடி தொடங்கி விடுவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை பிரதமர் நரேந்திரமோடி அங்கு தருவார் என உறுதியாக கூறுகின்றன டெல்லி வட்டாரங்கள். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த பிரதமர் நரேந்திரமோடியின் வருகையான முன்னேற்பாடுகளையும் கட்சி வட்டாரங்கள் தொடங்கிவிட்டன.